பிரியமான அன்பு சகோதரங்களே, உங்களுடைய வாழ்நாளிலே பலவிதமான இன்னல்கள், நெருக்கடிகள், துன்ப துயரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நோய்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல ஆண்டவருடைய வாக்குறுதியை சொல்லி, இயேசுவின் பெயரால் நான் கட்டளையிடுகிறேன், இயேசுவின் பெயரை நான் உச்சரிக்கிறேன், அப்பாலே போ என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். இயேசுவின் பெயரால் நான் கட்டளையிடுகிறேன், இது என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லு. பல வேளைகளில், பல தடவைகளில் நாம் ஜெபிக்க இருக்கிற நேரத்தில், பைபிளை கையில் எடுக்கிற நேரம், இறை வாத்தி எடுத்து வாசித்து தியானித்து ஜெபிப்போம் என்கிற நேரத்தில் தான் எங்களை அறியாமல் தூக்கம் தூக்கமாக வரும். பல பேருக்கு இந்த அனுபவம், பல பேர் நாம் ஜெபிக்கிற நேரத்தில் சுயாவியானவரே எனக்குள்ளே வாரும் என்ற அவருடைய உதவியை கேட்டு உங்களுக்கு அந்த ஜெப வேளையில் இறை பிரசன்னத்துக்குள் இறை வாக்கியோடு இணைய தடையாக இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் இயேசுவே இந்த நேரத்திலும் உடைய பெயராலே நான் கடிந்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. ஒரு பெரிய அனாயிண்டிங், ஒரு அபிஷேகம் அந்த நேரத்தில் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவருடைய வாக்கியோடு இணைந்து அவருடைய வாக்குறுதியை நீங்கள் அடைய இருக்கிற தடைகள் அந்த ஜெப வேளையிலே உடைக்கப்படும். எந்த தூக்க கலக்கமோ, எந்த தடைகள் இல்லாமல் இறை பிரசன்னத்துக்களை ஒன்றிணைந்து ஆண்டவரோடு ஐக்கியமாக முடியும். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கண்களை மூடி உள்ளத்தை திறந்து இந்த வேளையிலும் நாம் ஜெபிக்க போகிறோம். தூய ஆவியானவர் அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம் இந்த வேளையில் நம் ஒவ்வொருவரை தாங்கும்படியாக, நம்மளை வழி நடத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே, உம்முடைய வசனம் தான் எனக்கு பசியாற்று உணவு, உம் பிரசன்னம் தான் எனக்கு தாகம் தீக்கும் தண்ணீர், நீரே என் வெளிச்சமும் மீட்பும் ஆனவரே, அபிஷேக ஒளிவ மரமானவரே என்று சொல்லி இந்த பாடல் வழியாக எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரோடு அக்கியமாக ஆண்டுடைய வாக்குறுதியிலே நிலைத்திருக்க ஜெபிக்க முடியாமல் இருக்கிற பொல்லாத தடைகளை எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் ஆவியானவர் இந்த வேளையிலே இறங்கி வந்து அனைத்தையும் சுட்டரித்து எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் எண்ணங்களையும் சரீரங்களையும் புதுப்பிக்கும்படியாக எங்களை அர்ப்பணித்து பாடுவோம். அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன், நானும் அபிஷேக ஒளிவ மரம் உபாலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன், உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீக்கும் தண்ணீர், உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீக்கும் தண்ணீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் நீர் சொல்லுங்க, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் வேலனானி, நான் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன்,
உன் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் நானும் அபிஷேக ஒளிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன்